ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டி தமிழன். இது டிசம்பர் 4, 1970 பீச் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு அழைக்கப்படுத ஒரு ஏரோப்ளைனில் பைலட் ப்ரூஸ் மற்றும் அவரோட அப்பாவுடன் சேர்ந்து மூன்று பேர் அன்றைக்கு பயணம் பண்ணுறாங்க. அவங்க ஆண்ட்ரூஸ் என்று அழைக்கப்படுற ஒரு தீவில் இருந்து ஃப்ளோரிடாக்கு போகிறாங்க. நீங்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் மற்றும் ஃப்ளோரிடா, மியாமி இந்த மூணுமே ஒன்றா சேர்த்து ஓடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதான் ஒரு ட்ரையாங்கிள். இதே தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு பெர்முடா அப்படின்னு என்னென்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன குழு மட்டும் கொடுக்குறேன். பல 100 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 2000க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட்கள் காணாமல் போன இந்த இடத்த தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க போன இந்த ஏர்கிராஃப்ட தன்னுடைய மர்மமான ட்ரையாங்கிள் இருக்க யாரா இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா இது ஒன்றும் பயிர் புதுசுக்கு புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் அங்க போய் ரீச் ஆயிருவாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நிறைய தடவை அவர் அங்க போய் போயிட்டு வந்திருக்காரு. ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி எத்தனையோ நபர் சொன்ன பதில் அவருக்கு நடந்தது கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே எப்படி நம்மளோட வேலைக்கு கிளம்புறோமோ அதே மாதிரி தான் அவரும் அன்னைக்கு கிளம்பியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நடக்க போற விஷயம் அவரோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மர்ம சூழ்நிலை அவங்க எதிர்கொள்ள போறாங்க. அப்படி அவங்களுக்கு நடந்தது என்ன, அதை தந்து வீட்டில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுட்டு வீடியோ பாருங்க. பைலட்டான ப்ரூஸ் மற்றும் அவங்க அப்பாவோட சேர்ந்து மூணு பேர் அன்னை கிளம்புறாங்க. தங்களோட பீச் ஏர்கிராஃப்டில் பறக்க ஆரம்பித்த சில மணி நேரத்திலே 1000 அடி உயரம் தொடுதாங்க. அங்கே பறந்துட்டு இருக்கும்போதே கருமேகம் இருக்குன்னு பார்க்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சிறுசாக தான் இருந்துச்சு. அந்த கருமேகம் போக போக அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிட்டு இந்த பிளேன் பக்கத்தில் போகும்போது பெருசாகும் இல்லையா, அந்த மாதிரி பெருசாகல, உண்மையாகவே இது பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரூஸ் அதை பெருசாக இருக்காம உள்ளே போகணுன்னு முடிவு எடுத்துட்டாரு. எடுத்து கொஞ்சம் நேரத்திலே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ உள்ளே பறக்க ஆரம்பித்த சில மணி நேரத்திலே அந்த கருமேகத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இது இன்னும் முடியலை. இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஆரம்பிக்கு. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கருமேகம் ஆரம்பிக்கு. அது 1500 அடி உயரத்தில் தெரியுது. ஆனால் இந்த கருமேகம் முன்னாடி இருந்ததோட பெருசாக இருக்குது. இப்போ ப்ரூஸுக்கு வர வழியே இல்லை, இந்த கருமேகத்துள்ள தான் போகணும். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நர்வஸாக ஒரு பெரும் மூச்சுட்டு அதுக்குள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போன கொஞ்சம் நேரத்திலே அவங்க சுற்றிலும் எல்லாமே இருட்டாயிருது. சும்மா ஒன்றும் இல்லைங்க, ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரியல. அப்போ பிளேனில் இருந்த எல்லாருமே ரொம்ப பயந்துருதாங்க. அப்போதான் பைலட் ப்ரூஸுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப பெரிய கருமேகமாக இருந்தாலுமே ஒரு சின்ன புயல் காண்டி அடையாளமே அங்கே இல்லை, ரொம்பவே கிளியராக இருக்கு. ஸோ இங்கே தான் ப்ரூஸுக்கு சந்தேகம் உண்டாகுது. ரொம்ப பதட்டமும் பட ஆரம்பிக்காரு. இப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மின்னல் மாதிரியான வயலின் தீய ஆரம்பிக்குது. ஆனால் அது மின்னல் கிடையாதுன்னு ப்ரூஸுக்கு நல்லாவே தெரியுது. இந்த லைட் ஃப்ளாஷ் ஆரம்பிக்கும் போது அந்த இடமும் முழுவதுமே வெளிச்சமாக தோன்றுக்குது. அது ஏதோ ஒரு புதிய உலகமாக தோன்றுக்குது. இப்படி கிட்டத்தட்ட 30 நிமிடமாகவே பறந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ப்ரூஸ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாடி தெரிஞ்ச இதே கலர் தான் அரை மணி முன்னாடி பார்த்ததோ ஞாபகம் வருது. இப்போ மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரும்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ப்ரூஸுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்காரு. சுற்றி எங்கே பார்த்தாலுமே கருமேகம் தான் இருக்குது. ரொம்ப நேரமாகவே பறந்துட்டும் இருக்காங்க. ஆனால் இந்த பயங்கரமான கருமேகத்திலிருந்து வெளியே வர முடியல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து சன்லைட்டுடைய வெளிச்சம் நேரவாக தெரியுது. உடனே அந்த இடத்தை பார்த்து தன்னுடைய ஃப்ளைட்டை வேகமாக கொண்டு போகிறாரு. சன்லைட்டும் கிட்ட வந்துச்சு. திடீர்னு பல மர்மமான நினைவுகள் நடக்குது. ப்ரூஸ் பார்த்த அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஏரோப்ளேனுடைய எல்லா சிஸ்டமுமே தானாக ஃபங்க்ஷனாக தொடையுது. நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, எல்லாமே ஆன்டிகிளைஸாக சுவிட்ச் ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஏரோப்ளேனை வேற யாரோ அல்லது வேற ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு ப்ரூஸுக்கு தெரியுது. ஆனால் ப்ரூஸ் தன்னுடைய பிளேன் கண்ட்ரோலுக்கு எல்லா விதமான செயல்களையும் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியாக தான் அடையுது. ஆனால் தொடர்ந்து அந்த சன்லைட் வெளிச்சத்தை பார்த்து ஓட்டிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. எப்படியாச்சு இதுலேருந்து வெளியே வந்துடணும். தனக்கு நடந்த எல்லா வித போராட ஆரம்பிக்காரு. இந்த சன்லைட் வந்த நேரோ ஸ்பேஸுமே சிறுசாக ஆரம்பிக்குது. இவங்க பறந்துட்டு இருக்கிற அந்த பிளேனும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு இருக்கு. ப்ரூஸுக்கு இப்போ அதிக நேரம் கிடையாது. அந்த சன்லைட்டும் மூட ஆரம்பிக்குது. ஆனால் அடுத்த 20 நொடிகள் அவரோட வாழ்க்கையே மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு. சன்லைட் தெரிஞ்சால் அந்த நேரோ ஸ்பேஸ் வழியாக கடைசியில் வெளியே வந்துடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. அது என்னன்னா, அந்த கருமேகத்திலிருந்து வெளியே வரும்போது நான் லைட்டாக ஃபீல் பண்ணேன்னு சொன்னார். இப்போ அந்த வெளியே வந்து சாம்பல் நிற மேகத்தில் வந்துள்ளாரு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, இப்போ தான் எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்களே அவ்வளோதானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய மர்மமான விஷயமே நடக்கு. அது என்ன, ப்ரூஸ் தன்னுடைய ரேடாரை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணுறாரு. இப்போ நாங்கள் எல்லாருமே கரெக்டாக எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்காரு. கீழே இருந்த கண்டவர் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆகாரரு. ஏன் அப்படின்னா, ரேடாரில் இந்த ஏரோப்ளைனுக்கான எந்த அறிகுறியுமே அங்கே இல்லை. அதுக்கப்புறமா கண்டுபிடிக்காரு, இந்த ஏரோப்ளைன் ஏற்கனவே மியர்மேல நுழைஞ்சிட்டுன்னு ப்ரூஸுக்கு அறிவிக்காரு. இதை கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைத்தாங்க.
இது உண்மையா இருக்காதுன்னு ப்ரூஸ் நினைக்காரு. ஏன் அப்படின்னா இந்த ட்ரிப்புடைய தூரம் 400 கிலோமீட்டர், அதாவது இந்த ட்ரிப்பை முடிக்க கண்டிப்பாக 90 நிமிடங்கள் ஆகும். ஆனால் இந்த முறை வெறும் 40 நிமிடங்கள் தான் ஆயிருக்கு. இந்த மாடலான ஏரோப்ளேன் அதோடைய அதிகபட்ச வேகமாக 1 நிமிடத்துக்கு 290 கிலோமீட்டர் தான் போகும். அப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்திலிருந்தே 290 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக 45 நிமிடத்தில் பாதி தூரம் தான் வந்திருக்கும். ஸோ ப்ரூஸ் இதை நம்பவே இல்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா கண்ட்ரோல் ரூமில் இருந்தவரை தப்பாக சொல்லிட்டாருன்னு நினைச்சாரு. ஆனால் அந்த சாம்பல் நிற மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆகின உடனே ப்ரூஸால் நம்ப முடியலை. இவர்களுடைய ஏரோப்ளேன் மேகம் மேலே இப்போ பறந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அவங்க எல்லாருமே சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ப்ரூஸுக்கு இன்னுமே அதுக்கான விடை என்ன நடந்துச்சுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.